Allahu 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 Allah Allah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவின் சிறப்பை அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். லைலத்துல் கத்ருடைய இரவின் முதல் சிறப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் அவனுடைய புத்தகமாகிய கலாம் கிதாபாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகமாகி அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த லைலத்தில் கத்ருடைய இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவுடைய சிறப்பை அல்லாஹ் ஆரம்பம் செய்யும் பொழுது எதை சொல்கின்றான்? இந்த குர்ஆனை இறக்கிய நாள் இந்த லைலத்தில் கத்ருடைய நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகில உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக தன்னுடைய வார்த்தைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுடைய மகிமை யாரும் எண்ணி பார்க்க முடியாது, அல்லாஹ் அனுப்பிய ஜிப்ரீல் அவர்களுடைய மகிமையும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாது. அல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமையும் சிறப்பையும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாது. இப்படி அத்துணை மகிமைகளும் ஒரே நேரத்தில் சேர்ந்த நாள் இன்ன அல்லாஹு ஃபீ லைலத்தில் கதிர். இந்த லைலத்தில் கதிருடைய இரவில் தான் அல்லாஹ் கேட்கின்றான். இரண்டாவது சிறப்பு ஒமா அத்ராகமா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை ஆழமாக மூமின்கள் உள்ளத்திலே பதிய வைக்க நாடினால் அதை இரண்டாவது முறை அல்லாஹ் கேட்பான். அதை என்னவென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வினவுவான். ஒமா அத்ராகமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், ஆயிரம் மாதங்களிலே ஒரு அடியான் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டின் கூலியை இந்த ஒரு இரவிலே ஒருவன் செய்தால் அந்த கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து விடுவான். 80 வருடங்களுக்கு மேல் உள்ள நாட்கள் அது. ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே 80 வருடங்கள் வாழ முடியுமா என்று தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளித்தவர்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இந்த ஒரு இரவிலே ஒரு அடியான் அந்த வணக்க வழிபாட்டை செய்தால், இந்த ஒரு இரவிலே அந்த அடியான் ஒரு சுப்ஹான் அல்லாஹ்வை உள்ளத்தோடு உச்சரித்தால், 80 ஆண்டுகளுக்கும் மேலாக அவன் செய்த வணக்க வழிபாட்டுடைய கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவிலே அவனுக்கு கொடுத்து விடுகிறான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. மூன்றாவது சிறப்பு, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த இரவில் விசேஷமாக அல்லாஹ் ஒரு சில விருந்தாளிகளை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த விருந்தாளிகள் யார்? அல் மலாயிகா, அல்லாஹுவால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம். அல்லாஹுவை வணங்குவதற்காகவே, அல்லாஹுவை புகழ்வதற்காகவே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்காகவே அல்லாஹ் படைத்த படைப்பு யார்? மலக்குமார்கள். அல் மலாயிகா, அவர்களுடைய எண்ணிக்கையை யாராலும் அளந்து பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற இந்த வானம், இந்த வானத்திலே ஒரு முளம் கூட காலியாக இல்லை. இல்லாவ மலக்கும் ராக்கிய, இல்லாவ மலக்கும் சாஜித். அதிலே ஒரு மலக்கு ருக்கூஇல இருந்து கொண்டு அல்லாஹை வணங்கி கொண்டிருப்பார். இன்னொரு மலக் சுஜூதில் இருந்து கொண்டு அல்லாஹை வணங்கி கொண்டிருப்பார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஏழாவது வானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பைத்துல் மஹ்மூர், என்ன பைத்துல் மஹ்மூர் என்ற ஒரு அல்லாஹ் தன்னுடைய இல்லத்தை வைத்திருக்கிறார். அந்த இல்லத்திலே யத்குலூன ஃபீஹி குல்ல யௌமின் சப்ஊன அல்ஃப மலக்கின், 70,000 மலக்குகள் அந்த பைத்துல் மஹ்மூரிலே உள்ளே சென்று அல்லாஹை வணங்குகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது.
உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை மறுமை வரை இது நடந்து கொண்டே இருக்கும் என்றால், 70,000 மக்கள் ஒரு நாள் உள்ளே சென்று வெளியே வந்தார்கள், மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாதென்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? சுப்ஹானல்லாஹ். தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் இந்த நாளிலே. அது மட்டுமல்ல, அவர்களுடைய தலைவர், அவர்களிலே கண்ணியமானவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ரூஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ரூஹ் என்று குர்ஆனிலே அழைப்பார். ஒரு ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு செய்தி கொடுக்க வந்தவர். இந்த உலகத்திலே ரசூல்மார்களுக்கு அவர்கள் ரசூல் என்பதை அறிவிக்க வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குமார்களின் தலைவர் இந்த நாளிலே இறங்குகிறார் இந்த பூமிக்கு. ஏன் மலக்குமார்கள் இறங்குவார்கள்? அல்லாஹ்வுடைய அருளை கொடுப்பதற்காக இறங்குவார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை கொடுப்பதற்காக இறங்குவார்கள், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை இந்த மக்களுக்கு விதிப்பதற்காக அந்த மலக்குமார்கள். தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், எல்லா கட்டளைகளோடும், எல்லா அருளோடும், எல்லா பாவ மன்னிப்போடும், எல்லா பரக்கத்துகளோடும், எல்லா அருளோடும் அவர்கள் இறங்குகிறார்கள். நான்காவது சிறப்பு, சலாமுன் ஹத்தா மத்லுல் ஃபஜ்ர், சலாம் உண்டாகும், சாந்தி உண்டாகும், ஈடேற்றம் உண்டாகும். எதுவரை? லைலத்துல் கத்ருடைய வக்து எப்போது ஆரம்பமாகிறதோ, இரவு எப்போது வெளியே வருகிறதோ, அன்றிலிருந்து ஃபஜ்ருடைய வக்து எப்போது உதயமாகிறதோ, அதுவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்று பலர் எண்ணுவது போல 9 மணி அல்லது 10 மணி நம்ம கியாமுல்ல இல்லை நின்றால்தான் லைலத்துல் கத்ர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எப்போது மகரிபுடைய வக்து முடிந்து இஷாவுடைய வக்து ஆரம்பமாகிறதோ, அந்த நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய வக்து உதயமாகும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கிறான். சலாம், ஈடேற்றம் உண்டாகிக் கொண்டே இருக்கும், அமைதி உருவாகிக் கொண்டே இருக்கும். அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் ஒரு நிம்மதியை, அமைதியை அவன் உணர்வான். இந்த சலாம் இவனின் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். இந்த சலாம் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து இவனை வெளியே கொண்டு வரும். இந்த சலாம் பாவங்களிலிருந்து இவனை வெளியே கொண்டு வர வழிகளை ஏற்படுத்தும். சலாம் ஹத்தா மத்லுல் ஃபஜ்ர். ஐந்தாவது சிறப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்சிரீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை லைலத்து முபாரக்கா, பரக்கத்து நிறைந்த இந்த இரவில் தான், இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், ஹிய லைலத்துல் கத்ர், அது லைலத்துல் கத்ருடைய இரவு, லைலத்து முபாரக்கா, பரக்கத்து நிறைந்த இரவு. அல்லாஹ்விடத்தில் எதை நீங்கள் கேட்டாலும், எதை நீங்கள் செய்தாலும், எதை நீங்கள் கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக இந்த இரவிலே அதிலே மிகப்பெரிய பரக்கத்தான இரவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். ஆறாவது சிறப்பு, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த மனிதன் அடுத்த ஆண்டிலே என்ன செய்வான்? கொஞ்சம் கேளுங்கள், இந்த அடியான் அடுத்த ஆண்டிலே என்ன செய்வான், இவனுடைய வாழ்வு அடுத்த ஆண்டிலே எப்படி இருக்கும், இவனுடைய ரிஸ்க்கு அடுத்த ஆண்டிலே எப்படி இருக்கும் என்று இவனுடைய அடுத்த ஆண்டுடைய ஆயுள் காலம் இந்த நாளில் தான் முடிவு செய்யப்படுகிறது. அடுத்த ஆண்டு இவன் என்ன செய்ய போகிறான், என்ன நன்மைகளை செய்வான், என்ன தீமைகளை செய்வான், என்ன பாவங்களை செய்வான், எதை சம்பாதிப்பான், எதை விடுவான், எது இவனுக்கு கிடைக்கும், எது இவனுக்கு கிடைக்காது என அத்துணை விவரங்களும் இந்த ஒரு நாளில் தான் இவனுக்கு முடிவு செய்யப்படுகிறது. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழாவது சிறப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபா வஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி. யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடும், அதை நம்பிக்கை கொண்டு, வஹ்திஸாபா நன்மை எதிர்பார்த்தும், நன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தும் இந்த இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் இந்த இரவிலே அவன் அல்லாஹ்வை நின்று வணங்கினால், ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவனுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இந்த ஏழு சிறப்புகள் அதிகம் அதிகமான கண்ணியங்களையும் கொண்டதுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இது எப்போது கண்ணியத்துக்குரியவர்களே? இன்று முஸ்லிம்கள் சிலர் வைத்து கொண்டிருப்பது போல 27வது இரவில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று முடிவு செய்ய முடியுமா? அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுவை தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது அறிவிக்கப்பட்டது. எப்போது இந்த இரவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதை அறிவிப்பதற்காக சஹாபாக்களை சந்தித்த பொழுது, இரண்டு சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு பட்டு அவர்கள் வாதித்துக் கொண்டிருந்த பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைகளை தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ்
மறைத்து விட்டான் என்னிடத்திலிருந்து. அது எனக்கு அழிக்கப்பட்டு விட்டது அந்த நாள் எப்போது என்ற நினைவு என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அதிலே ஒரு ஹிக்மாவை, அல்லாஹ் அதிலே ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொன்னார்கள், அது எப்போது என்றால் ஃபல்தமி சூஹா ஃபி அஷ்ரில் அவாஹிர், இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணமுடையவர்கள், அருளுடையவர்கள், எம்முடைய நிலைமையை அறிந்தவர்கள். மேலும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 இரவுகள் அதை விடுங்கள். தஹர்ரவு லைலத்தல் கத்ரி ஃபில் வித்ரி மின் அல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். 10 இரவுகளில் உங்களால் தேட முடியவில்லை என்றால் ஒரு குழு உங்களுக்கு இருக்கிறது. இந்த லைலத்தில் கதிரோடு இரவை அந்த 10 இரவுகளில் வரக்கூடிய வித்ர், ஒற்றைப்படை இரவுகள், 21, 23, 25, 27, 29, இந்த நாட்களிலே நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஏதாவது ஒரு இரவு தான் அந்த லைலத்தில் கதிரோடு இரவு என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த லைலத்தில் கதிரோடு இரவை முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கழித்தார்கள்? முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறுவதாக, கான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறுதி பத்து நாட்களிலே அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அது போன்ற வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதை மற்ற நாட்களில் அவர்கள் கழிக்க மாட்டார்கள். அது போன்று மற்ற நாட்களில் இபாதத்தோ அது போன்ற சிரமமும் அல்லாஹ்வுடைய தூதர் எடுக்க மாட்டார்கள். அதிகமான இபாதத்தோடும் சிரமத்தோடும் இந்த இறுதி பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கழிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நிலைமையை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல் அல் அஷ்ரு, 10 நாட்கள் ரமதானுடைய இறுதி பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்து விட்டால், ஷத்த மிஸ்அரஹு வஹியா லைலஹு வஐகத அஹலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். தங்களுடைய ஆடைகளை இறுக்க கட்டிக்கொண்டு அதிகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். வஹியா லைலஹு, அந்த முழு இரவையும் உயிர்ப்பிப்பார்கள். வஹியா லைலஹு, அந்த முழு இரவை உயிர்ப்பிப்பார்கள். வஐகத அஹலஹு, அவர்கள் மட்டும் அந்த இரவை கழிக்காமல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி அந்த இரவு முழுவதையும் இபாதத்திலே கழிக்குமாறு ஏவுவார்கள். மனைவிமார்களை விட்டு விலகி முழு இரவையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாட்டிற்காக மட்டும் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். நீங்கள் அறிந்திருக்கலாம், அல்லாஹுடைய தூதர் ரமதானுடைய இறுதி பத்துகள் என்ன செய்வார்கள்? பள்ளிவாசலிலே யாத்திகாஃப் இருப்பார்கள். ஏன் இந்த 10 நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் யாத்திகாஃப் இருக்கிறார்கள்? ஏன் இந்த 10 நாட்கள் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்தால் நிச்சயமாக அந்த ஒரு நாளை எப்படியாவது பெற்றுவிடலாம். எந்தவித உலக தொடர்பும் இல்லாமல் வணக்க வழிபாட்டுகளுடைய அத்துணை முறைகளை கொண்டும் இந்த 10 நாட்களில் ஏதாவது ஒரு இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய அந்த இரவை ஏதாவது ஒரு இரவில் பெற்று விடலாம் என்ற காரணத்திற்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரணம் வரை எந்த ரமதானிலும் இந்த 10 நாளை அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இஃத்திகாஃபில் இருப்பதை தவிர வேறு நாட்களாக கழித்ததில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய ஏட்டிலே பாவங்கள் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்காக, சொர்க்கத்தை அடைவதற்காக அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக, ஏன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இந்த 10 நாட்களையும் அதிகமான வணக்க வழிபாட்டிலும் குர்ஆனுடைய திலாவத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்ததை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் எந்த தரத்தில் இருக்கிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம்? மற்ற நாட்களையும் மற்ற இரவுகளையும் கழிப்பதை போன்றுதான் எம்மிலே பலர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கழிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன, 1 மணி நேரம் நின்று வணங்கினால் போதும், நாங்கள் லைலத்துல் கத்ரை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டோம் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. எப்போது இந்த வக்து ஆரம்பமாகிறதோ, எப்போது இந்த வக்து முடிகிறதோ, அதுவரை 1 நிமிடத்தை அவன் வீணடித்தாலும், 1 நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் அவன் வாழ்நாளில் இழக்கக்கூடிய இழப்பிலே இது போன்ற இழப்பு கிடையாது, இது போன்ற இழப்பு கிடையாது. 1 நிமிடத்தை இந்த லைலத்தில் கதருடைய இரவில் வீணடித்தாலும்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முறையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அறிந்தால் நாங்கள் என்ன சொல்லுவது, நாங்கள் என்ன சொல்லுவது? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபஃபு அன்னி. திரும்ப சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபஃபு அன்னி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன், அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், யா அல்லாஹ் ஹுவ தவ்வாப், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு, நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடியவன், நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். இவ்வளவு அழகான துஆ கண்ணியத்துக்குரியவர்களே, இதை லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஓதுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தொழுகையை கொண்டு கழித்தால், கியாமுல் லைல், அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது, நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது. இன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஏன், தொழுகையில் என்ன இருக்கிறது, தொழுகையில் என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதலாம், இப்படிதான் தொழுகையிலே குர்ஆனை ஓதலாம், தொழுகையிலே துஆவை கேட்கலாம், சுஜூதிலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூதுடைய நிலைமை, ஃபாக்ஸீரு மின துஆ, துஆவை அதிலே நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். சுஜூதிலே துஆவை அதிகப்படுத்தலாம், திக்ரு செய்யலாம், அல்லாஹுவே சுப்ஹான ரப்பியல் அஆலா, சுப்ஹான ரப்பியல் அதீம், அத்துணை வணக்க வழிபாட்டையும் இந்த ஒரு தொழுகையிலே செய்துவிடலாம். அத்துணை வணக்க வழிபாட்டையும், குர்ஆனை ஓதலாம், திக்ரு செய்யலாம், அல்லாஹ்வை புகழலாம், எம்முடைய தேவைகள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே சுஜூது ருக்கூ போன்ற நிலைகளை கொண்டு அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தலாம், அல்லாஹ்வை மகிமைப்படுத்தலாம். இப்படி தொழுகை மட்டுமே இந்த இரவில் இருந்தால் அத்துணை இபாதத்துடைய கூலியையும் இந்த ஒரு தொழுகையின் மூலமாக நாம் அடைந்து விடலாம். அப்படி தொழுகைகளை நமக்கு நேரம் அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குர்ஆனை ஓதலாம், திக்ரு செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்யலாம். எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அடுத்த ஆண்டு எமக்கு சிறந்த ஆண்டாக, உன்னுடைய பாதுகாப்பில் உன்னுடைய அல்லாஹ் அச்சத்தை கொண்ட ஆண்டாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம். இப்படி யார் இந்த முழு இரவை இபாதத்தை கொண்டு கழிக்கிறார்களோ இவர்கள்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை உண்மையாக கண்ணியப்படுத்தியவர்கள். அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை சிறப்புகளோடும் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை முடித்து ஃபஜ்ருடைய வக்தை அவர்கள் ஆரம்பமானால் அவர்கள் ஏட்டிலே எந்த பாவங்களும் இல்லாதவர்களாக மறுநாள் காலை ஃபஜ்ரை அவர்கள் சந்திப்பார்கள். இதைவிட என்ன ஒரு பாக்கியம் ஒரு அடியானுக்கு இருந்துவிடப் போகிறது, கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்து, யா அல்லாஹ் எனக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி செய். ஏனென்றால் ஷைத்தான் எம்முடைய மனவீச்சை, எம்முடைய உடல் ஆசைகள் எல்லாம் விடாது, தூக்கத்தை கொடுக்கும் அல்லது செலவை கொடுக்கும், போதும் இது போதும் என்ற ஒரு நிலைமையை கொடுத்து விடும். பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துஆவை கேட்டு, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய் உன்னை வணங்குவதற்காக, எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக, எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த இபாதத்துடைய இந்த நாளை முழுவதுமான வணக்க வழிபாட்டிலே கழிப்போமானால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானை எம்முடைய இறுதி ரமதானாக கூட ஆக்கி இருக்கலாம். அடுத்த ரமதானிலே மேல் எத்துணை பேர் இந்த உலகத்தில் இருப்போமோ இல்லையா என்று எமக்கு தெரியாது. இந்த ஒரு இரவிலே நாம் அந்த வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பொறுமையாக இருந்து சகித்து கொண்டு முழு இரவும் வக்து ஆரம்பித்ததிலிருந்து வக்து முடியும் வரை முழு இரவும் ஒரு நாள் இந்த 10 நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டால் நாம் வாழ்ந்த நாட்களை விட அதிகமான கூலியை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹிற்கு முன்னால் நாளை மறுமைகளை நிற்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஹிம அன்ஃபு ரஜுலின் தஹல அலைஹி ரமதான் ஃபன்ஸலஹ கபுல அய்யுஃபரல, ஒரு அடியான் நாசமாகட்டும், ரமதான் அவனை வந்தடைந்தது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமதான் அவனை கடந்து சென்றால்
அவன் நாசமாகி விழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அத்துணை பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் எமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் விசேஷப்படுத்திய, அல்லாஹ் சிறப்புப்படுத்திய, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறங்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை முறையாக, சிறப்பாக, கண்ணியமாக, ஒரு பிளானோடு, ஒரு முழுமையான செயல்பாட்டு திட்டத்தோடு கழித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த இரவை அடைந்து இந்த இரவு முழுவதும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே கழித்து அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை கூலிகளையும் சிறப்புகளையும் அடைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் கொடுத்து அருள்புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. قل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن قل لهموم الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلاما.